विनेक्स क्लास अकेडमी सार्वजन अनेवर वनकम पाती टेन तमिल इल आलिए नम मुख्य केव नम इलवस तरह पाक ना मुख्य केवल नम पार्ट वन वो मुपद के पाटेटे रिमिंग इे इलक केवल्ला नम्बर पार्ट टू वो नम्बर पाक इलवस मेरा कोशन पेपर पीडीएफ लिंक डिस्क्रिप्शन डाउनलोड पड़ी नहीं टेस्ट एल पांगे केल्वी के ओके बदल उदा ओके सपोज उद केल बदल सर अब இந்த வீடியோ மூலமா உங்களுடைய ஆன்சரை வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக வந்து 6th டு 10th வரைக்கும் நம்ம இலவச மாதத்தில் தமிழ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதை வந்து யூடியூப்பில் ஒரு பிளேலிஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 6th டு 10th அப்படி தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோவும் அதுக்கான கொஸ்டின் பேப்பரும் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும். ஸோ டெஸ்ட் எழுதி பாருங்கள். நீங்கள் டிஎன்பிசி குரூப் 4 அல்லது காவலர் தேர்வு இது போன்ற போட்டித் தேர்வுகளை நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா நிச்சயமாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு முதல் கேள்விக்கு பதில் பார்க்கலாம். ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுகின்றனர் இத்தொடரில் செயற்பாட்டு வினைத்தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான பதில் வந்து ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது அப்படின்றதான் இதுக்கான பதில். ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது அப்படின்றதான் இதுக்கான பதில். ஸோ அடுத்த கேள்வி, கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர் இத்தொடருக்கான வினா எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு எது வந்து சரியான வினாவாக இருக்குன்னா கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் என்ன அல்லது யாவை அப்படின்றதான் இதுக்கு வந்து சரியாக இருக்கும். ஸோ கரகாட்டத்தின் வேறு பெயர் ரைட்டா. ஸோ கரகாட்டத்தை வேறு பெயர் என்ன சொல்லலாம், கும்பாட்டம்னு சொல்லலாம், குடக்கூத்துன்னு கூட சொல்லலாம். இந்த கேள்வி வந்து வேறு மாதிரி கூட கேட்கலாம். எப்படின்னா கும்பாட்டம் என்பது எதனை குறிக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதில் கரகாட்டத்தை சூஸ் பண்ணணும். இல்லை கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து குடக்கூத்தோ அல்லது கும்பாட்டமோ ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டு மீதி வந்து வேறு மயிலாட்டம் இல்லை வேறு தப்பாட்டம் அந்த மாதிரிலாம் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதில் குடக்கூத்து கும்பாட்டம் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும் ரைட்டா. ஸோ இப்போ நாம் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா கரகாட்டம் என்றாலும் கும்பாட்டம் என்றாலும் குடக்கூத்து என்றாலும் மூன்றும் ஒன்றே அப்படின்றதா, ரெண்டும் மூணுமே ஒன்று தான் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து தேவராட்டம் யார் மட்டுமே ஆடும் ஆட்டம்ன்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும் ஆடக்கூடிய ஒரு ஆட்டம். ஸோ அடுத்த கேள்வி, நீரர வழியாக கரகத்து என்ற பாடலில் கரகம் என்ற சொல் இடம்பெற நூல் எதுன்றாங்க. இது எந்த நூல் இடம்பெறதுன்னா புறணா நூற்றில் அது இருக்குது. ஸோ அடுத்தது உரிமை என பொதுவாக அழைக்கப்படுவது எதுன்றாங்க. ஸோ இது வந்து தேவ துதும்பி அப்படின்றதான் இதுக்கான பதில். ஸோ அடுத்தது ராஜஸ்தானில் கட்சி கொடி என்றும் கேரளத்தில் குதிரைக்களி என்றும் அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ராஜஸ்தானில் கேரளத்தில் வேறு பெயரில் சொல்லியிருக்காங்க. இது இப்படி சொல்லக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா பொய்க்கால் குதிரையாட்டம். பொய்க்கால் குதிரையாட்டம் தான் ராஜஸ்தானில் வந்து கச்சிக்குடி கேரளத்தில் குதிரைக்களி அப்படின்னு சொல்லி மாற்றி வந்து அழைக்கிறாங்க ரைட். அதுக்கு வேறு பெயர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது அந்த ஸ்டேட்டில் அந்த மாதிரி வந்து சொல்லி அழைக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பொய்க்கால் குதிரையாட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்தது பறை என்று அழைக்கப்படும் ஆட்டம் எதுன்றாங்க. ஸோ பறை என்று அழைக்கப்படக்கூடிய ஆட்டம் வந்து தப்பாட்டம். தப்பாட்டம் அப்படின்றதான் அந்த பறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்தது டேஸ் குறிப்பிடும் கருப்பொருள்களில் ஒன்றாக பறை இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பறை வந்து எந்த நூலில் இருக்க ஒரு கருப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் அது இருக்குது. ஸோ தொல்காப்பியம் என்பதே இந்த கேள்விக்கான பதில். ஸோ அடுத்த கேள்வி, தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது எதுன்றாங்க. இந்த கேள்வி வந்து ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ வந்து ப்ரீவியஸ் எல்லாம் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா புலி ஆட்டம். புலி ஆட்டம் என்பதே இதுக்கு சரி. ஸோ அடுத்தது தெருக்கூத்து தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து தெருக்கூத்து வந்து தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் யார்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்தாவதுக்கு நா முத்துசாமி இவர் பல்வேறு விருதுகள்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ இவரை பற்றி கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாடக கலையை வந்து மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்று சொன்னவரும் இவர் தான், நா முத்துசாமி அவர்கள் தான். ஸோ அவரை பற்றி வந்து பின்னாடி கேள்விகள் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கலாம். மரப்பாவையை பற்றி குறிப்பிடும் நூல் எதுன்றாங்க. மரப்பாவை வந்து திருக்குறளில் இருக்குது. ஸோ அதனால் திருக்குறள் என்பது இதுக்கான சரியான பதில். ஸோ அடுத்தது அர்ஜுனன் தபசு எனப்படுவது எதுன்றாங்க. அதாவது இந்த அர்ஜுனன் தபசுன்னு ஒரு நாடகம்லாம் வந்து ஊருங்களில் போடுவாங்க. இந்த நாடகம் எதற்காக போடுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 12வது கேள்விக்கு பதில் இருக்கும். ஸோ மழை வேண்டி நிகழ்த்தப்படுவது. மழை வேண்டி அதாவது ஊரில் வந்து வறட்சியாக இருக்குது, மழை வரணும் அப்படின்னா இந்த அர்ஜுனன் தபசுன்ற நாடகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருக்கூத்துன்னு கூட சொல்லலாம். ஒரு நாடகம் வந்து அர்ஜுனன் தபசுன்ற நாடகம் வந்து போடுவாங்க. ஸோ இது வந்து அர்ஜுனன் தபசு எனப்படுவது மழை வேண்டி நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு நாடகம் ரைட்டா. ஸோ அடுத்து வேளாண்மை செய்பவர்கள் கலையாக இருந்து வருவது எது அப்படின்றாங்க. ஸோ வேளாண்மை செய்கிறவங்க வந்து என்ன இது பண்ணுவாங்கன்னா 13வதுக்கு தெருக்கூத்து அப்படின்றதான் இதுக்கு சரி.
தமிழ்நாடு அரசு நா முத்துசாமிக்கு வழங்கிய விருது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ்நாடு அரசு வந்து நா முத்துசாமிக்கு என்ன விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 14வது கலைமாமணி பட்டம் வந்து, அதாவது விருது வந்து தமிழக அரசு வந்து கொடுத்துருக்கு நா முத்துசாமிக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கூத்துப்பட்டறை நா முத்துசாமி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்திய அரசு வந்து என்ன விருது கொடுத்துருக்கு நா முத்துசாமிக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. பத்மஸ்ரீ அவார்டு தேசிய அளவில் இவர் வாங்கின விருது வந்து பத்மஸ்ரீ, சரைட்டா, நா முத்துசாமிக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து கலை ஞாயிறு என்று அழைக்கப்படுவோர் யார், மொழி ஞாயிறுனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரைட்டா. ஸோ மொழி ஞாயிறுன்றது உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா கலை ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கலை ஞாயிறுன்னு நாம் வந்து யார் அழைக்கிறோம் அப்படின்னா, 16வதுக்கு நா முத்துசாமிக்கு தான் வந்து ஒரு பட்டப்பேர் வந்து கலை ஞாயிறு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து கேள்வி, மலர்கள் தரையில் நழுவும் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 17வதுக்கு தளர பிணைத்தல் அப்படின்றதான் இதுக்கான பதில். ஸோ அடுத்தது, இந்த பூவை தொடுப்பது எப்படி என்ற கவிதையை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த கவிதையை யார் எழுதியிருக்காங்கன்னா உமா மகேஸ்வரி அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. உமா மகேஸ்வரி அப்படின்றதான் இதுக்கான பதில். ஸோ அடுத்த கேள்வி, முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இயற்றியவர் யார், இதெல்லாம் முக்கியமான கேள்வி. ஸோ முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் யார்னு பார்த்தீங்கன்னா அது வந்து குமரகுருபர் அப்படின்றதான் இதுக்கான பதில். செங்கிரி பருவம் பிள்ளைத்தமிழில் எத்தனையாவது பருவமாக இருக்குது, இந்த செங்கிரி பருவம் பிள்ளைத்தமிழில் எத்தனையாவது பருவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 20வது, இது வந்து 2வது பருவமாக இருக்குது ரைட்டா. ஸோ 2 என்பது இதுக்கு சரி. ஸோ அடுத்தது குமரகுருபரின் காலம் ஸோ இவர் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்றதான் இதுக்கான கேள்வி. ஸோ இவர் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ரைட்டா. குமரகுருபர் வந்து 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஸோ அடுத்தது, குமரகுருபர் இயற்றாத நூலை கண்டறிய அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து 4 நூல் கொடுத்துருக்காங்க. இதில் கந்தர் கல்வி அன்பர், நீதி நெறி விளக்கம், மதுரை கலம்பகம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் குமரகுருபர் எழுதிய நூல்கள் தான். ஸோ இவர் எழுதாத நூல் எது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருக்காவலூர் கலம்பம்னு இருக்கு இல்லையா, கடைசி ஆப்ஷன். ஸோ இதுதான் வந்து குமரகுருபர் எழுதாத ஒரு நூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கான பதில் இதுதான். ஸோ அடுத்த கேள்வி, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், சகலகலா வள்ளி மாலை, திருவாரூர் மும்மணிக்கோவை ஆகிய நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எழுதுனதான் வந்து குமரகுருபர். இந்த மீனாட்சி தமிழ் அப்படின்ற பிள்ளைத்தமிழ் ஒரு புகழ்பெற்ற நூல், இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், சகலகலா வள்ளிமாலை, திருவாரூர் மும்மணிக்கோவை, இந்த நூல்களுக்கெல்லாம் யார் ஆசிரியர் அப்படின்னா குமரகுருபர் அப்படின்றதான் சரியான ஆன்சர். ஸோ அடுத்து, சிற்றிலக்கியங்கள் எத்தனை வகைப்படும்ன்றாங்க. ஸோ சிற்றிலக்கியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 96 வகைப்படும் சிற்றிலக்கியங்கள், 96 வகைப்படும். ஸோ அடுத்தது, பிள்ளைத்தமிழ் இடம்பெறும் பருவங்கள், பிள்ளைத்தமிழில் மொத்தம் எத்தனை பருவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைத்தமிழ் இடம்பெறும் பருவங்கள் மொத்தம் வந்து 10 பருவங்கள் வந்து இருக்கு. சார்ந்தது, பொறுத்துக அதாவது அரைநான், சுட்டி, குண்டலம், குலை, சூழி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அரைநான் வந்து எங்கே அணிகிறாங்க, சுட்டின்றது எங்கே அணிகிறாங்க, இந்த சூழி, குண்டலம், குலை இதெல்லாம் வந்து நம்ம எங்கே வந்து அணிஞ்சுக்கிறோம் அப்படின்றதான் இதுக்கான கேள்வி. ஸோ அரைநான்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது எங்கே அணிவாங்கன்னா இடையில் அணிவது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கும். ஸோ சுட்டி அப்படின்னா நெற்றியில் அணிவதுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த குண்டலம் குழினா காதில் அணிவது ரைட்டா, குண்டலம் அப்படின்னா காதில் அணிகிறது, சூரியனா தலையில் அணிவது ரைட்டா. அப்போ என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான பதில் 4321 அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி, ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கு பொருந்தாத பருவம் எது அப்படின்னு சொல்கிறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சிற்றில், சிறுபறை, சிறுதேர், சிற்றில்ன்றாங்க. இதில் ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கு பொருந்தாத பருவம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரைட்டா. 27வதுக்கு இந்த ஊசல் அப்படின்றதான் ரைட்டா. ஸோ இது வந்து ஆப்ஷனில் இல்லாமல் இருக்கு, ஊசல் அப்படின்றதான் ஆன்சர் வரணும் ரைட்டா. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து உங்களுக்கு வந்து நான் மாற்றி கொடுக்குறேன் கொஸ்டின் பேப்பரில். ஸோ ஊசல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு கிடையாது, அது வந்து பெண்பால் பிள்ளைத்தமிழில் வரும் இந்த ஊசல் அப்படின்றது. ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் இல்லாமல் இருக்குது. ஸோ ஆப்ஷன் வந்து தப்பாக இருக்குது, நான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரில் எடிட் பண்ணி நான் கொடுத்துட்றேன் ரைட்டா. ஸோ அடுத்தது, பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு பொருந்தாத பருவம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு பொருந்தாத பருவம் எதுனா இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சிற்றில், இந்த சிற்றில் அப்படின்றது வந்து பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு பொருத்தமும் கிடையாது, இது வந்து ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு
பொதுவாக இருக்கக்கூடியது ஒன்று. ஸோ அடுத்தது பிள்ளைத்தமிழில் இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? மொத்தம் வந்து பிள்ளைத்தமிழில் 10 பருவங்கள் இருக்குது ரைட்டா. ஸோ 10 பருவங்கள் இருக்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் பொதுவாக ஆணுக்கும் பெண் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் வந்து பொதுவாக இருக்கக்கூடிய பருவங்கள் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 7 பருவங்கள் வந்து இருக்கும் ரைட்டா. ஸோ 7 பருவங்கள் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து பொதுவாக இருக்கக்கூடிய பருவங்கள் ரைட்டா அந்த பிள்ளைத்தமிழில். மீதி வந்து 3 மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மாற்றிருக்கும், ஆண் குழந்தைகளுக்கு தனியாக இருக்கும், பெண் குழந்தைகளுக்கு வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 3 எது எதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் வேறுபட்டவை அந்த வந்து நம்ம வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆப்ஷன் கொடுத்தேன். ஸோ பார்த்துக்கோங்க, பொதுவாக வந்து 7 இருக்குது, 3 பருவங்கள் வந்து மாற்றிருக்கும். கின்கினி என்ற அணிகளின் அணியும் இடம் எது அப்படின்றாங்க. ஸோ கின்கினா வந்து ஒன்றும் கிடையாது, நம்ம காலில் வந்து அணிகிறோம் இல்லையா, கொலுசு, அதுதான் வந்து கின்கினி என்றனு சொல்கிறாங்க. ஸோ கின்கினி என்ற அணிகளின் அணியும் இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து காலில் அப்படின்றதான் ரைட்டா. ஸோ வந்து காலில் அணியக்கூடிய ஒரு ஆபரணம் கின்கினி அப்படின்றது. ஸோ அடுத்தது உங்களுக்கான கேள்வி. ஸோ 30 கேள்விகளுக்கு வந்து ஆன்சர் பார்த்தாச்சு, 31வது கேள்வி உங்களுக்கான கேள்வி. ஸோ இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா சிறுபண்டி சதிந்தாட என்பதில் பண்டி என்பதன் பொருள் என்ன? இந்த பண்டி அப்படின்னா என்ன? இது வந்து ஒரு வரி, பாடல் வரி மாதிரி இது. சிறுபண்டி சரிந்தாட அப்படின்றது ஒரு லைன் ரைட்டா. இந்த லைனில் இந்த பண்டின்னு இருக்கு இல்லையா, அந்த பண்டின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. ஸோ ஆப்ஷன் இதிலே இருக்குது, வயிறு பெருக்கம் தலை சுருக்கம் கொடுத்துருங்க. என்ன ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி வந்து இயல் 5 வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் ரைட்டா. ஸோ அந்த கேள்வி என்னன்னா விடை எத்தனை வகைப்படும், விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது 8 வகைப்படும். ஸோ விடை எத்தனை வகைப்படும், 8 வகைப்படும். இதுக்கு முன்னாடி இயல் 5 கேட்ட கேள்விக்கான பதில் வந்து விடை எத்தனை வகைப்படும்னா அது 8 ரைட்டா. ஸோ இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா சிறுபண்டி சரிந்தாடு என்பதில் பண்டி என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறோம். ஸோ பண்டி என்ற பண்டி அந்த அதுக்கான மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இயல் 6 வந்து நம்ம பார்ட் 2 வீடியோ போடுவோம் இல்லையா. ஸோ அந்த பார்ட் 2 இதுக்கான இந்த கேள்விக்கான பதில் வந்து நானே வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் இருக்கு, நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கேள்விக்கு வந்து ஆப்ஷன் வந்து தவறாக இருக்கு இல்லையா, அதை வந்து நான் எடிட் பண்ணி கொடுத்துறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வந்து இது மாதிரி இலவச மாதிரி தெரியும் நம்ம சேனலில் வந்து நீங்கள் பார்க்கணும், தமிழ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுவோம். அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.